வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 9வது பாடம் வகை நுண் கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை பயிற்சி 9:4:22 கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 √(-√1+cos(x)) / sin²x) இன் மதிப்பை காண்க. இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கொடுத்துருந்த எடுத்து நம்ம அப்படி எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா ரூட் இருக்குது, அதெல்லாம் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இவருடைய இணை காரணி எடுத்து காஞ்சுகேட் எடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக அதனோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 √(-√1+cos(x)) / sin²x) இன்ட்டு, இதுக்கு நம்ம காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். காஞ்சுகேட்னா இணை காரணி, இது மைனஸ்னா ப்ளஸ்ன்னு மாற்றணும், ப்ளஸ்னால் மைனஸை மாற்றும். அப்போ இங்கே √(-) இருக்குது, அப்போ ப்ளஸ்னு மாற்றிடணும். +√(1+cos(x)/√(2+√1+cos(x). சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இப்போ பெருக்க போகிறோம், தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பகுதியும் பெருக்கணும். தொகுதியில் பாருங்கள், a-b இன்ட்டு a+b ஈக்குவல் டு a²-b². a-b (a+b) = a²-b². இந்த ஃபார்முலா நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். ஏக்கு பதில் என்ன இருக்குது, √(2). அப்போ √(2)² மைனஸ் ஃபார்முலா இருக்குது மைனஸ். பிக்கு பதில் என்ன இருக்குது, √(1+cos(x)²). தொகுதிக்கு என்ன செஞ்சிட்டோம், இந்த ஃபார்முலா பயன்படுத்திட்டோம். பகுதியில் இந்த sin²x நம்ம பிரித்து எழுத போகிறோம். இந்த sin²x நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா, 1-cos²x பிரித்து எழுதலாம். sin²x 1-cos²x பிரித்து எழுதலாம். இது எந்த மாற்றமும் அப்படியே வந்துடும். பாருங்கள், √(2+√1+cos(x) அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 √(2)². இந்த ரூட்டும் இந்த ரெண்டும் கேன்சல், என்ன வரும், 2 மட்டும் வரும். மைனஸ் ப்ராக்கெட் போட்டுருவோம். இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சலாக என்ன வரும், 1+cos(x) மட்டும் வரும். பை இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். இந்த 1 நம்ம 1² எழுதிக்கலாம். அப்போது a²-b². பாருங்கள், a²-b² ஈக்குவல் டு a-b (a+b)னு மாற்றி எழுத போகிறோம். இந்த இடத்துல இங்கே a²-b² இருக்குது, அதை a-b (a+b)னு மாற்ற போகிறோம். அப்போ ஏக்கு பதிலாக 1-b பதிலாக cos(x), a+b ஏக்கு பதிலாக 1+b பதிலாக cos(x). இது எந்த மாற்றமும் அப்படியே வந்துடும், √(2+√1+cos(x). சரியா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0(2), இந்த மைனஸ் உள்ளே பெருக்குங்க, -1-cos(x). மைனஸ் உள்ளே பெருக்கும்போது -1-cos(x). இங்கே எந்த மாற்றமும் இல்லை, 1-cos(x) இன்ட்டு 1+cos(x) இன்ட்டு √(2) +√(1+cos(x). சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ரெண்டுலேருந்து 1 கழிச்சுனா 1-cos(x)/(1-cos(x) இன்ட்டு 1+cos(x) இன்ட்டு √(2+√1+cos(x)). சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு எது கேன்சல் ஆகும், இந்த 1-cos(x)-ம் இந்த 1-cos(x)-ம் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 தொகுதியில் எதுவுமே இல்லை, 1. பகுதியில் என்ன இருக்குது, 1+cos(x) இன்ட்டு √(2+√1+cos(x). இதுதான் மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சுருக்கி கொண்டு வந்துடும். இப்போ நேரடியாக என்ன செஞ்சிடலாம், எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0(0)-னு பிரதிட்டலாம். பாருங்கள், 1/(1+cos(x)) எக்ஸுக்கு பதிலாக 0 இன்ட்டு √(2) அப்படியே வந்துடும், +√(1+cos(x)) எக்ஸுக்கு பதிலாக 0. சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு 1/(1+cos(0)) மதிப்பு 1 இன்ட்டு √(2) அப்படியே வந்துடும், √(1+cos(0)) மதிப்பு 1. சரியா? ஈக்குவல் டு 1/(1)-ஐ கூட்டோம்னா 2. அதுக்கடுத்து பாருங்கள், √(2)
ப்ளஸ் ஒன்றே ஒன்றே கொண்டா ரெண்டு, என்ன ரெண்டு, ரூட் ரெண்டு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஒரு ரூட் ரெண்டு ப்ளஸ் ஒரு ரூட் ரெண்டு, கூட்டினா என்ன வரும், இரண்டு ரூட் ரெண்டு, இரண்டு ரூட் ரெண்டு. இந்த ரெண்டு அப்படியே வந்துடுச்சு, ஒரு ரூட் ரெண்டு ப்ளஸ் ஒரு ரூட் ரெண்டு கூட்டினோம்னா ரெண்டு ரூட் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு, ரெண்டையும் பெருக்கணும்னா நாலு, ரெண்டு ரெண்டாக நாலு, நாலு ரூட் ரெண்டு. இதுதான் நமக்கு தேவையான அவங்க கண்டுபிடிக்க சொன்ன சார்பின் மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.